ராகி இந்த மாதிரி சாப்பிட்டா ரொம்ப நேரம் பசிக்காது, பசி தாங்கும், வெயிட் லாஸ்க்கும் ரொம்ப ஹெல்ப் பண்ணும்பா. வாங்க எப்படி செய்யலாம்னு பார்ப்போம். வந்து பட்டர் பீன்ஸ் எடுத்திருக்கேன். இதோடைய பீன்ஸோடைய அளவு வந்து ஒரு 50 கிராம். இது இதை வந்து நம்ம வந்து குக்கரில் போட்டுக்கிடுவோம். இதில் கொஞ்சம் தண்ணி ஊற்றிக்கிடுவோம். இந்த பட்டர் பீன்ஸுக்கு தேவையான அளவுக்கு உப்பு போட்டுக்கிடுவோம். இதை மூடி போட்டுக்கிடுவோம். இப்போ கேஸ் ஆன் பண்ணியிருக்கேன். இப்போ வந்து நம்ம வந்து பட்டர் பயிர் வச்சுருக்கோம், இப்போ மூடி போட்டாச்சு. வந்து நம்ம 2 விசில் நல்லா ஹைல விட்டு வேக விடுவோம். இப்போ நம்ம வந்து ராகி மாவு எடுத்திருக்கேன். இந்த ராகி மாவு வந்து வெளியே தான் பலசர கடையில் வாங்கினது. இப்போ ராகி மாவு வந்து ஒரு 100 கிராம் எடுத்திருக்கேன். இதை வந்து நம்ம வந்து பவுலில் போட்டுக்கிடுவோம். இதில் 1 கப் தண்ணி ஊற்றி நல்லா கரைச்சிக்குவோம். இப்போ நம்ம ராகி மாவை நல்லா கரைச்சிக்குவோம், கட்டி இல்லாமல். இப்போ ராகி மாவு வந்து நல்லா கட்டி இல்லாமல் நம்ம கரைச்சாச்சு. இப்போ கேஸ் ஆன் பண்ணியிருக்கேன், ஒரு சட்டி வச்சுருக்கேன். இப்போ இதில் வந்து நம்ம தண்ணி ஊற்றிக்கிடுவோம். 1.5 கப் தண்ணி ஊற்றிக்கிடுவோம். இப்போ நல்லா வந்து தண்ணி கொதிச்சுக்கிட்டு வருது. நம்ம ராகி மாவை கலக்கி வச்சுருந்ததை இதில் ஊற்றிக்கிடுவோம். இதை வந்து நல்லா கிண்டி விட்டுக்கிடணும், இல்லாட்டா கீழே வந்து அடி பிடிச்சிரும். இப்போ வந்து நம்ம வந்து பட்டர் பீன்ஸ் வந்து வேக விட்டுருந்தோம். விசில் அடங்கிடுச்சு, நல்லா வெந்துருச்சு. இதை லைட்டாக நம்ம வந்து மசிச்சு விட்டுக்குருவோம். இப்போ வந்து நம்ம வந்து கேப்பை வந்து நல்லா கொதிச்சு வெந்துக்கிட்டு இருக்கு. நல்லா கலரும் நல்லா மாறிடுச்சு. இப்போ நம்ம வந்து பட்டர் பீன்ஸை வந்து இந்த இதில் போட்டுக்குறோம். மசிச்சு வச்சுருந்த பட்டர் பீன்ஸை இதில் போட்டுக்குறோம். இப்போ கொஞ்சமாக இஞ்சி எடுத்திருக்கேன். இதை துருவி போட்டுக்கொடுப்போம். நல்லாயிருக்கும், ஃப்ளேவர் ரொம்ப நல்லாயிருக்கும். இஞ்சியை வந்து கொஞ்சம் துருவி போட்டாச்சு. சின்ன வெங்காயம் ஒரு 10 பீஸ் எடுத்திருக்கேன். அது கொஞ்சம் நீளை நீளமாக நறுக்கியிருக்கேன். இதை இதில் போட்டுக்கிடுவோம். காரத்துக்கு 1 பச்சை மிளகாவை நறுக்கி போட்டுக்கிடுவோம். இப்போ ஒரு கேரட் வச்சுருக்கேன். இந்த கேரட்டையும் துருவி போட்டுக்கிடுவோம். கொஞ்சம் தேங்காய் பூ போட்டுக்கிடுவோம். கொஞ்சம் மல்லி இலை போட்டுக்கிடுவோம். தேவையான அளவுக்கு பிங்க் சால்ட்டு போட்டுக்கிடுவோம். இப்போ எல்லாத்தையும் நம்ம மிக்ஸ் பண்ணிடுவோம். அவ்வளோதான்ப்பா, ஹை ப்ரோட்டீன் கேப்பை குழு ரெடி ஆயிருச்சு. இந்த மாதிரி சாப்பிட்டோம்னா ரொம்ப ரொம்ப நல்லா ஹெல்த்தியாகவும் இருக்கும். அன்றைக்கி ரொம்ப எனர்ஜியாகவும் இருப்போம். அன்றைக்கி நாள் ஃபுல்லாக எனர்ஜியாகவும் இருப்போம். இதை வந்து பவுலில் மாற்றிக்கிடுவோம். இப்போ கொஞ்சம் மிளகு போட்டுக்கிடுவோம். இது வந்து வெயிட் லாஸ்க்கும் நல்லா ஹெல்ப் பண்ணும், நமக்கு வந்து ஜீரண சக்தியும் அதிகரிக்கும். நல்லா இதை மிக்ஸ் பண்ணிக்கிடுவோம். இப்போ கொஞ்சம் சின்ன வெங்காயம் போட்டுக்கிடுவோம். கொஞ்சம் தேங்காய் பூ போட்டுக்கிடுவோம். கொஞ்சம் கேரட்டு துருவல் போட்டுக்கிடுவோம். அவ்வளோதான்ப்பா, ஹை ப்ரோட்டீன் வெயிட் லாஸ் கேப்பக்குழு ரெடி. இந்த ராகி குழுப்பா ரொம்ப ரொம்ப டேஸ்டாக இருக்குது. இது வந்து நம்ம வந்து பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு எடுத்துக்கலாம். வெயிட் லாஸில் இருக்கிறவங்க, டயட்டில் இருக்கிறவங்க, சுகர் பேஷண்ட், இந்த மாதிரி நம்ம ராகி குழு எடுத்துக்கிட்டோம்னா நல்லா நம்மளுக்கு அன்றைக்கி வந்து எனர்ஜி நல்லா இருக்கும், நல்லா ஹெல்த்தியாக இருப்போம். ராகியிலப்பா அதிகமான கால்சியம் இருக்குது, வைட்டமின் டி இருக்குது. அதனால் ராகியை நம்ம அடிக்கடி எடுத்துக்கிட்டோம்னா நம்ம எலும்புக்கு நல்ல ஸ்ட்ரென்த்துக்கு கொடுக்கக்கூடியது இந்த ராகி. மூட்டு வலி, இடுப்பு வலி இதுகளுக்கெல்லாம் நல்ல ராகி சிறந்தது. இந்த மாதிரி நம்ம சின்ன பிள்ளைகளுக்கெல்லாம் நம்ம கொடுத்தோம்னா ஊளச்சந்தைகள் விழாமல் நல்ல மசில்ஸ் ஃபுல்லாக நல்லா டைட் ஆகும். இந்த மாதிரி நம்ம ராகி எடுத்துக்கிட்டோம்னா நம்ம வயிற்றுல உள்ள கெட்ட கொழுப்பு, கெட்ட நீரையும் பூரத்தையும் நல்லா கரைக்கக்கூடியது. இது எல்லாருமே சாப்பிடலாம்ப்பா. டயட்டில் இருக்கிறவங்க, வெயிட் லாஸில் இருக்கிறவங்க, சுகர் பேஷண்ட், சின்னவங்கலேருந்து பெரியவங்க எல்லாருமே சாப்பிடலாம்ப்பா. இது உங்கள் வீட்டில் செஞ்சு பாருங்கள். அம்மாவுக்கு லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ரேட் பண்ணுங்கள்.